விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களை கொண்ட விருச்சிகராசியான உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு முன்னின்று உதவி செய்யறதுக்குள்ளான நாள் இன்றைய தினம். விசாக நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அனுஷ நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் சந்திராஷ்டம் இருக்கங்காட்டி யோசித்து பல காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. ஏதேனும் யாரையா பற்றி பேசுறது, யாரையாவது பற்றி நம்ம வந்து சொல்கிறது அப்படின்னு சொன்னால், எதிர்மறையான விஷயங்கள் சொல்லாமல் இருக்கா, வாட்டக்க பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும் பேசுறது நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மேலெடுக்காமல் அதை சுமூகமாக தீர்க்கறதுக்குண்டான வழியை பார்த்துக்கணும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடாக விசேஷ பலன்கள் கொடுக்கும். வீட்டில் உட்காந்து தெய்வஸ்மரணை, தெய்வநாமத்தை சொல்கிறது நல்லது. கேட்டரிங் சம்மந்தமான தொழில் வச்சுட்டுருக்காளுக்கு வெற்றி கிடைக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமான தொழில் வச்சுருவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றம், அக்கௌண்ட் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமணம் இல்லையே, திருமணம் இத்தனை நாள் ஆயிடுச்சே, வயசாயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் யாராவது மூலமாக சொல்லி மறுமணம், திருமணம் ஆகிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு.